பிகில்க்கும் சர்க்காருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன? விஷய் தானே? நோ. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்? நோ. ஏஆர் ரஹ்மான்? எஸ். பட் நோ. பிகில்க்கும் சர்க்காருக்கும் இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இஸ் எ பேட்லி ரிட்டன் ஃபீமேல் லீட் கேரக்டர். சர்க்கார்ல கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் அண்ட் பிகில்ல நயன்தாரா கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் லீடிங் லேடிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா படம் முழுக்க ஹீரோவை சப்போர்ட் பண்றது தவிர அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இருக்குல்ல. ரெண்டு படத்துலயும் ஹீரோக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வேணும், டியூட் பாடுறதுக்கும் ரொமான்ஸ் பண்றதுக்கும் ஒரு ஜோடி வேணும். இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டுமே ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தது. வித் or without this character, the movie is still the same. So why them? Now this is a huge problem with Tamil cinema. Yena, ஒரு லீடிங் ஆக்டருக்கு இணையா ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டரை பார்க்க இன்னும் பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கோம் நம்ம. ஐரனி என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, சிங்க பெண்ணேங்கிற பாடல், விமன் எம்பவர்மெண்ட்னா இப்ப நம்ம எல்லாருமே பாடுற ஒரு பாடல், அண்ட் தி ஃபிலிம் that claims to be a dedication to all women out there. இந்த படத்துல இருக்கிற ஃபீமேல் லீட் கேரக்டருக்கு இந்த படத்துல ஹீரோக்கு பக்கத்துல நிக்கிறது தவிர வேற எந்த ஒரு வேல்யூம் கிடையாது. She was a moral support. Right. And what is more annoying is, பிகில் படத்தோட லீடிங் லேடி கேரக்டர் தமிழ் சினிமால வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் கிடையாது. She is not a nobody. நயன்தாரா சவுத் இந்தியால இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் ஆக்ட்ரஸஸ் அண்ட் தன்னோட சோலோ படங்களால பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிஸ்டரிய மாத்தி அமைச்ச ஒரு ஆக்டர். அண்ட் மோஸ்ட் பீப்புள் கால் ஹர் தி லேடி சூப்பர் ஸ்டார். பட் இட் இஸ் ரியலி சேட் டு சீ சச் யூஸ்லெஸ் கேரக்டர் ரிட்டன் ஃபார் சம்வன் வி கால் தி லேடி சூப்பர் ஸ்டார். பட் ஆரன் டைம்ஸ் சேஞ்சிங், ஆரன் டே ரைட்டிங் பெட்டர் ரோல்ஸ் ஃபார் விமன். நயன்தாராவோட கொக்கோ, ஜோதிகாவோட 36 வயது நிலை, சமந்தாவோட ஓ பேபி, ஆரன் தீஸ் அமேசிங் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் ஃபார் விமன். எஸ், these are amazing films and in the padathil irukkira women characters are beautifully written, but there is a huge problem in this. Coco agatum 36 vayadinle agatum, oh baby agatum, inda padathoda kada is revolving around the women character and there is no hero element in the film. So does that mean or a strong female character irukkununa அந்த படத்துல ஹீரோ இருக்க கூடாதா? After proving that box office numbers can write on their names, these leading ladies are offered characters that are not so important. But why? ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் எடுத்து பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைச்ச எல்லா படத்திலையும் அவங்க செலக்ட் பண்ண இந்த படமா அவங்களுக்கு கிடைச்ச the best project? That's scary. பாதி பேருக்கு ஃபெமினிசமோட மீனிங் ப்ராப்பரா தெரியாது. There is a huge misunderstanding about the word. அதே மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர், குட் விமன் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும்? பிரேவான ஒரு பொண்ணு, ஓல்டான ஒரு கேரக்டர், பெண்ணியம் பேசணும், பெண்களோட உரிமைக்காக போராடணும், தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அண்ட் லிப்லாக் சீன்ஸ், நியூ சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இன்ஹிபிஷன்ஸ் இல்லாம நடிக்கலாம், இதெல்லாம் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. இதெல்லாம் போல்ட் சாய்ஸஸ் மேபி, ஆனா தீஸ் ஃபீச்சர்ஸ் டசன்ட் ஆட் அப் டு அ ஸ்ட்ராங் கேரக்டர். ஹீரோயின் கையில கத்திய கொடுத்து சண்டை போட வைக்கலாம், உங்க கையில துப்பாக்கி கொடுக்கலாம், அவங்களை ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகலாம், இல்ல ஒரு பொலிட்டிஷியனா காட்டலாம், பட் ஸ்டில் தே கேன் பி அ வீக் கேரக்டர் இன் தி ஃபிலிம். ஸ்ட்ராங் கேரக்டர்னா என்ன தெரியுமா? அ ஜெஸ்ஸி ஃப்ரம் விண்ணை தாண்டி வருவாயா, அ தாரா ஃப்ரம் ஓகே கண்மணி. இப்போ இந்த ரெண்டு படங்கள்லயும் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணாங்க, ரொமான்ஸ் பண்ணாங்க, டியூட் பாடினாங்க, பட் ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். இன் ஃபேக்ட் ஜெஸ்ஸி ரொம்ப தைரியமான போல்டான முடிவு எடுக்கிற பொண்ணு கிடையாது. ஷி இஸ் எ நார்மல் கன்ஃபியூஸ்ட் கேர்ள். காதலா குடும்பமானு வரும்போது குடும்பத்தை சூஸ் பண்ண ஒரு பொண்ணு, தன்னோட காதலுக்காக வீட்டை எதிர்த்து வீட்டை விட்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் ஜெஸ்ஸி எதுவுமே பண்ணல. பட் ஹெல் எஸ், ஷி இஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர். டேக் ஜெஸ்ஸி அவுட் ஆஃப் வினை தாண்டி வருவாயா, தர் இஸ் நோ வினை தாண்டி வருவாயா. ஓகே கண்மணில இருந்து தாராவை எடுக்கவே முடியாது. ஜானு இல்லனா 96 ஏ கிடையாது. வித்தவுட் தெம் தி மூவி இஸ் இன்கம்ப்ளீட். தட் இஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர், தட் இஸ் அ கேரக்டர் வித் சப்ஸ்டன்ஸ். சோ ஹே லிசன் டியர் தமிழ் சினிமா, டைம்ஸ் ஆர் ஸ்டில் டஃப் ஃபார் தி விமன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஓ வெயிட், பே கேப் டிஃபரன்ஸ்,
ஹீரோக்கு ஒரு சம்பளம், ஹீரோயின்க்கு ஒரு சம்பளம், அத பத்திலாம் நான் பேசல. ஜஸ்ட் ரைட் கேரக்டர் வித் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆர் லீடிங் லேடிஸ். ரோஜா படத்துல மதுபாலாவோட கேரக்டர் மாதிரி, வாலி படத்துல சிம்ரனோட கேரக்டர் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கேரக்டரை எங்களோட ஹீரோயின்ஸ்க்கு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். Strong character should not just be a privilege accessible only to a few names. Tamil cinema oda default setting a adu maaranum. That's it. Dot. So hey, Tamil cinema la enna enna padangal la heroine oda characters ku importance konja kammiya irundhathu? Keela comment section la mention panunga. And don't forget to like, comment and share this video. Marakama bell icon a tap panunga. So when our next video is up, you will be notified. Until next video, it's bye from me, Saru. Ta-da, bye-bye and take care.